பிரதர் இது வந்து ராஜேஷ் அவரோட டேரக்ஷன்ல ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் பூமிகா வீடி விக்னேஷ் ராவ் ரமேஷ் நட்டி அச்சுத் குமார் சரண்யா இப்படி அசீதா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சதீஷ் ஓகேங்களா கதை என்னன்னா க தம்பி தம்பி வந்து எல்லாத்துக்கும் அதாவது லா காலேஜ்லயும் டிராப் அவுட் பட் ஆனா சட்டம் பேசி தான் சுத்திட்டு இருப்பாரு எல்லாம் நியாயமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு அவர் பண்றது நியாயமாக நியாயமா தான் இருக்கும் பட் ஆனா அது ஃபேமிலிக்கு ரிவர்ஸ் ஆகும் பிரச்சனை வரும் உங்க அக்கா வந்து உங்க அப்பா உடம்பு சரியில்லாலும் அப்படின்னு அவங்க அக்கா பூமிக்கு வந்து ஊட்டிக்கு ஊட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க நட்டிக்கு சோ இங்க வந்து அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் அங்க போய் அவங்க குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இவருனால இதனால குடும்பமே பிரிஞ்சிருது சோ அந்த இதில் வந்து ரிட்டன் குடும்பத்தெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இவருக்கு வந்துடும் ஏன்னா இவரு வந்து ஒரு ஆர்ஃபனா இருப்பாரு அதுவும் ஒரு கதை வரும் ஓகேங்களா இதை தாண்டி எல்லாம் குடும்பத்தை கம்ப்ளீட்டா சேர்த்து வச்சாரா இவர் கேரக்டர் எல்லாம் ஒத்து போச்சா எல்லாத்துக்கும் தான் கதை ஓகேங்களா இது வந்து பிளஸ் எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஜெயம் ரவியா இருக்கட்டும் பூமிகாவா இருக்கட்டும் எல்லாமே எல்லா கேரக்டருமே நச்சுத் குமாரா இருக்கட்டும் நட்டியா இருக்கட்டும் அந்த மாதிரி அவரு அந்த தெலுங்கு ஆக்டர் ராவ் ரமேஷ் அவரும் அவருக்கும் நல்ல ரோல் சோ இந்த மாதிரி இவங்க எல்லாமே நடிப்பு எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க எல்லாருமே இது வந்து கேமரா ஒர்க்கு சூப்பரா இருக்கும் லொக்கேஷன் ஊட்டியா இருக்கும் இந்த பக்கம் அந்த லொக்கேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீஸியா நல்லாவே பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடிட்டிங் ஓகே ரொம்ப பெரிய படமெல்லாம் கொண்டு போல எடிட்டிங் கட்ஸ் நீட்டாக தான் இருந்துச்சு படமும் ஓரளவுக்கு நீட்டாகவே டைமிங்ல பிடிச்சிட்டாங்க அப்புறம் வந்து மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹாரிஸ் ஜெயராஜா அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்திருந்தாலும் செம்மையா இருந்துச்சு அதுவும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நீட்டாக தான் இருந்துச்சு அங்க அந்த அதே மிஷியவே அங்க நடுவில் போட்டது அது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு கொஞ்சம் வேற போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கதையில கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் ஏன்னா காமெடி இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ராஜேஷ் படனாவே காமெடி வந்து இன்னும் நல்லா எடுப்பட்டு இருக்கணும் படலை அது அந்த அளவுக்கு இல்லை இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக எமோஷனலும் ஃபேமிலி சென்டிமெண்ட்ல கொண்டு போற இதுல கொண்டு போயிட்டாங்க அந்த ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா ஒரு சில பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் எனக்கு வந்து ஓகேன்னு தான் பட்டுச்சு எனக்கு வந்து ரொம்ப இதாலாம் படல ஒரு தான் ஒரு ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு காமெடி வந்து அந்த அளவுக்கு இல்லை அதுதான் பிரச்சனை காமெடி வி டிவி கணேஷ் இருக்காரு பட் வி டி கணேஷுக்குமே அங்கங்க அங்கங்க ஒரு சில சீன் தான் அதுவும் வி டிவி கணேசியும் கடைசியில ஒரு கொஞ்சம் வெள்ளத்தனமா ஒரு வருஷம் ஒரு சீன்ல காமிச்சு அது மூலயமா ஒரு சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப பெரிய விஷயமா உள்ள சின்ன ஒரு டிஸ்ட் மாதிரி அதை காமிச்சிருக்காங்க அதுவும் தான் இருந்துச்சு மொத்தத்துல இந்த படம் பாக்கலாமா எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு தடவை பார்க்கலாம் இதுல என்னென்னா பிரியங்கா மோகனுக்கு அவ்வளோவா ஒன்றும் பெரிய ஸ்கோப் இல்ல அது மட்டும் ஹீரோயினுக்கு உண்டான இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு ஏன்னா பூமிக்காவுக்கு நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு நல்லா பண்ணிருந்தாங்க ஆனா நட்டி அவருக்கும் கொடுத்துருந்தாங்க ஸ்கோப் நல்லா தான் இருந்துச்சு பட் பூமிக்கா இவங்களுக்கு பிரியங்கா மோகனுக்கு அவ்வளவா ஒன்னும் இல்லை ஒரு சில ஏன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு எம் எஸ் பாஸ்கர்ல சும்மா ஒரு சின்ன ஒரு சீன் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஒரு சீன் எம் எஸ் பாஸ்கர் சூப்பரா பண்ணிருக்காரு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் தனி ஒரு காமெடி ஒண்ணு ஆளை போட்டு கொஞ்சம் கண்டிப்பா ட்ராக் ராஜேஷ்னாலே எழுத முடியாத ஒரு ட்ராக் கிடையாது பயங்கரமா பண்ணிருக்கலாம் பட் இந்த காமெடி ராஜேஷ் படம்னாவே எல்லாம் எதிர்பார்த்து வராது என்ன காமெடி எதிர்பார்ப்பாங்க பட் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது பெர்சன்ட் தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன் மீதி ஒரு எழுபது பர்சன்ட் காமெடிங்கிற ஒண்ணும் இல்ல எமோஷனலா கனெக்ட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கனெக்ட் ஆச்சு அது வந்து ஜெயம் ரவியா இருக்கட்டும் பூமிகாவா இருக்கட்டும் அக்கா தம்பிக்கான பாசமா இருக்கட்டும் அப்பா மகனுக்கான சென்டிமெண்டா இருக்கட்டும் இந்த பக்கம் இந்த ஃபேமிலிக்குள்ள வர பிரச்சனைங்க இந்த மாதிரி வச்சு அந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாமே தான் இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் கிரிஞ்சி அப்படி இப்படின்லாம் கிடையாது அதெல்லாம் நல்லா கனெக்ட் ஆச்சு பட் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் படனாவே கொஞ்சம் காமெடி நல்லா கனெக்ட் ஆகணும் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அதுதான் பிரச்சனை ஓகேங்களா மத்தபடி ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம் தேட்டரில் பார்க்கக்கூடிய அளவு தான் இருக்கு ஐயோ மொக்க அப்படி இப்படின்னு பல பேர் ஏதாவது சொன்னாலும் நீங்க அதை பத்தி காதலை போட்டுக்கோன்னா இது கண்டிப்பா ஒரு சில பேத்துக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும் எனக்கே அவரேஜா கனெக்ட் ஆயிருச்சு ஸோ ஒரு இது என்னோட கருத்து நான் எப்படி தான் ஆனா எல்லாரும் பார்த்து முடிவு பண்ணுங்க ரிவ்யூன்றது ஜஸ்ட் ஒரு வியூ தான் நீங்க அதை கேட்டாலும் பார்த்தாலும் நீங்க போய் முடிவு பண்ணுங்க ஓகேங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துறோம்னா நன்றி வணக்கம் பாய்